அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா கார்மைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல அடுத்த டாபிக் நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆல்டிகைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் படிக்க போறோம். ஸோ கீட்டோன்ஸும் ஆல்டிகைட்ஸும் எப்படி வந்து பேர் வைக்கிறது, அதாவது காமன் நேம் ஐயூபாக் நேம் ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ண போறோம். அதே மாதிரி ஃபார்முலாவை எப்படி எழுதுறது அதையும் நம்ம படிக்க போறோம். வாங்க இப்போ நம்ம போயிட்டு ஒவ்வொரு ஃபார்முலாவை எடுத்துட்டு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வரிசையாக படிக்கலாம். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். இப்போ காமன் நேம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, காமன் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இட் என்ஸ் வித் ஆல்டிகைட் இல்லைன்னா கீட்டோன் அப்படின்னு முடியும். நீங்கள் எங்கெல்லாம் ஒரு ஃபார்முலா பார்க்குறீங்களோ அந்த ஃபார்முலாவில் ஆல்டிகைட் அப்படின்னு முடியுது. அது எப்படி வேணாலும் இருக்கலாம் நேம், ஆனால் முடியும் போது ஆல்டிகைட்னு முடியுது, இல்லை முடியும் போது கீட்டோன்னு முடியுது. இதெல்லாம் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா காமன் நேம் அப்படின்னு சொல்லலாம். டை ஃபினைல் கீட்டோன், டை எத்தில் கீட்டோன். இது மட்டும் இல்லாமல் சிலது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் நேம் இருக்கும், அதுவும் காமன் நேம் தான். அது ஸ்பெஷல் நேம்னு சொன்னாலும் அதுவும் காமன் நேம் தான். அக்ரோலின், ஒரு சில காம்பவுண்ட்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்பெஷல் நேம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், தனியாக படிச்சிடணும். அப்படி படித்தா தான் அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த ஸ்பெஷல் நேம்னு சொன்னால் இல்லையா, இதெல்லாம் ரொம்ப கம்மி தான், வெரி ஃபியூ தான். மற்றதெல்லாம் நிறையா இருக்குது, ஆல்டிகைட் ஆல்டிகைட் கீட்டோன் கீட்டோன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, காமன் நேம் அவ்வளோதான். இதை பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ண தேவையில்ல. ஃபார்மால்டிகைட் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், HCHO, இதான் ஃபார்மால்டிகைட். ஸோ CHO அப்படின்னு இருந்ததுன்னா ஆல்டிகைட் உங்களுக்கு தெரியும். கீட்டோன் பார்த்தீங்கன்னா இப்போ டைஃபினைல் கீட்டோன், ஃபினைல் அப்படின்னா உங்களுக்கு படிச்சிருக்கீங்க, C6H5, அதில் ஒரு CO, இன்னொரு சைடு C6H5. ஸோ ரெண்டு பென்சின் ரிங்கு, பென்சின் யூனிட்டு ஒரு COவோட சேர்ந்துருக்கு, டைஃபினைல் கீட்டோன். சரி வாங்க இப்போ நம்ம ஐயூபாக் நேம் பார்க்கலாமா. நான் புக்கில் இருக்கிறத அப்படியே வரிசையாக சொல்லிடுறேன், உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ ஆர்டராக தான் நம்ம படிக்க போகிறோம். யூஸ்வலாக ஐயூபாக் நேம் வைக்கும் போது நீங்கள் எதை மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரூட் வேர்டை கண்டுபிடிக்கணும். ரூட் வேர்டை எப்படி கண்டுபிடிப்பீங்க, பேஸ்டு ஆன் நம்பர் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் ப்ரெசன்ட் இன் தட் ஆர்கானிக் காம்பவுண்ட். அதில் நாம் ஸ்பெஷலாக பார்க்க போகிறது கார்பன் மட்டும்தான். இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஃபார்மாலிட்டிகையில் ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு கார்பன் இருந்தால் அதனுடைய ரூட் வேர்டு என்ன எழுதணும் அப்படின்னா, பேரண்ட் ஹைட்ரோ கார்பன் நேம் மீத்தேன் எழுதுவீங்க, ரைட்டா? இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான். ஸோ ஃபஸ்ட்டு மீத்தேன் எழுதிக்கணும், ஃபஸ்ட்டு வேலை இந்த ரூட் வேர்டை கண்டுபிடிக்கிறது. அடுத்தது இதில் ஆல்டிகைடு ஃபங்க்ஷன் குரூப் இருக்குல்ல, ஆல்டிகைடு ஃபங்க்ஷன் குரூப் இருக்கிறதுனால நம்ம லாஸ்ட்டாக என்னென்னு முடிக்கணும்னா ALன்னு முடிக்கணும். அது எதுக்கு பதிலாக, அந்த லாஸ்ட்டாக இருக்கிற லெட்டர் இ இதை எடுத்துடுறீங்க, அந்த லெட்டர் இக்கு பதிலாக நீ என்ன செய்யணும், ஏஎல் போடணும், மெத்தனேல். ஸோ ரூட் வேர்டை கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் கார்பனை கண்டுபிடிச்சி அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிற லெட்டர் இ எடுத்துட்டு ஏஎல், அப்படி இல்லைன்னா ONE. இது ஆல்டிகைடாக இருந்தால் ஏஎல் போடணும், கீட்டோனாக இருந்தால் ONE போடணும். அவ்வளோதான் இதில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். ANE போடுறதா இல்லை ENE போடுறதா ONE போடுறதான்றது ஹைட்ரோ கார்பனில் எங்கேயாவது டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப்பில் ஒரு டபுள் பாண்ட் இருக்கும், அதை வந்து நம்ம பார்க்கக்கூடாது. ஃபங்க்ஷனல் குரூப்பில் இப்போ H இருக்குது, சி டபுள் பாண்ட் ஓ, ஹெச்னு எழுதுவோம் இல்லையா. இந்த சி டபுள் பாண்ட் ஓவை நம்ம ANE ENE அதில் வரக்கூடாது. கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கா இல்லை கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்த்து தான் இந்த ANE ENE ONE இதை மாற்றணும். டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ENEன்னு எழுதுவீங்க, மீத் ENE வராது, ஏன்னா ரெண்டு கார்பன் இருக்கிறதுனால ஈத் ஈத் ENE ஈத்இன் ப்ரப்பின்னு வரும். ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சுன்னா ONEன்னு வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு ரூட் வேர்டை கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட் லெட்டரு இஏ எடுத்துடுறீங்க, சிஏ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு தான் ஏஎல் போடுறோம், இல்லைன்னா ONE போடுற மாதிரி இருக்கும். இதில் சில சமயத்தில் ப்ரிஃபிக்ஸ் வரும், சில சமயத்தில் சஃபிக்ஸ் வரும். ஸோ இந்த சஃபிக்ஸ்ன்றதை நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மீத் அப்படின்றத ரூட் வேர்ட், இதைத்தான் ரூட் வேர்ட் நான் சொல்கிறேன். அதில் ANE எழுதுறோம் இல்லையா, அதுக்கு பிறகு தான் சஃபிக்ஸ், அதை நான் ப்ரைமரி சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அந்த லாஸ்ட் லெட்டர் இ எடுத்துட்டு இன்னொன்று சேர்த்துறீங்க இல்லை ஏஎல்ன்ட்டு, அதுக்கு பேர் செகண்டரி சஃபிக்ஸ். இது இல்லாமல் அடிஷ்னலாக ப்ரிஃபிக்ஸ் வரும், அது டிபெண்ட்ஸ் அப்பான ஆர்கானிக் காம்பவுண்ட், ஆர்கானிக் காம்பவுண்டை பொறுத்து. ஸோ ஃபார்மாலிட்டியே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ரொம்ப ஈஸி. இப்போ புக்கில் இருக்கிறத படி வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். செகண்டு பார்த்தீங்கன்னா அசிட்டால்டிகேட் கொடுத்துருக்காங்க. அசிட்டால்டிகேட்னது காமன் நேம், CH3CH2. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது. ஸோ எப்போவுமே CHOன்ற ஃபங்க்ஷன் குரூப்பில் இருக்கிற கார்பன் தான் நம்பர் 1 கொடுக்கணும், இதுக்கு நம்பர் 2 கொடுக்கணும். ஸோ ரெண்டு கார்பன் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ரூட் வேர்டு நான் சொன்னேன் இல்லையா ஈத்தேன், அதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதணும். ஸோ ஈத்தேன் எழுதிடுறீங்க, இதில் ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிகைட், ஸோ லாஸ்ட் லெட்டர் இ இ எடுத்துடுறீங்க, அதை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே என்ன நீங்கள் சேர்த்தணும்,
ஏஎல் சேர்த்தணும். ஸோ என்ன நேம், எத்தனேல், இந்த லாஸ்ட் லெட்டர் இ எடுத்துட்டு எத்தனேல் அப்படின்னு சொல்கிறீங்க, முடிஞ்சது. அடுத்தது அக்ரோலின், இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஸ்பெஷலாக இருக்குது, நேம் நேம் ஸ்பெஷலாக இருக்குது. அக்ரோலின் இதில் எங்கேருந்து நீங்கள் நம்பர் கொடுக்கணும்னா, இங்கே டபுள் பாண்டுன்றது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தான், ஆல்டிகேட்டு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தான். ஆனால் ப்ரையாரிட்டி ஆர்டர் படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆல்டிகேட்டுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டபுள் பாண்டை பார்க்கணும். ஸோ ஆல்டிகேட்டுக்கு நம்பர் ஒன் வரணும்னா இங்கே தான் நீங்கள் இந்த கார்பனை ஒன், இது ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்கிற கார்பன் தான், இருந்தாலும் ஒன், இதுக்கு டூ, இதுக்கு த்ரீ. ஸோ ஒன்றாவது இடத்துல ஏஎல் இருக்குது, ரெண்டாவது கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பேர் வைக்கும் போது இப்போ டோட்டலாக த்ரீ கார்பன் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ ப்ரொப், அதான் ரூட் வேர்ட். ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், ப்ரொப் அப்படின்னு எழுதி முடிச்சுட்டு இப்போ ப்ரொப்போல அடுத்தது என்னென்ன பொசிஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ ப்ரொப் ரெண்டாவது இடத்துல இஎன்இ இருக்குது, அதுதான் டபுள் பாண்டுன்னு சொல்கிறோம். ஸோ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இஎன்இ. ஸோ ப்ரொப் இஎன்இன்னு எழுதுவீங்க. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த லாஸ்ட் லெட்டர் ஆக்சுவலாக இந்த ப்ரொப்புன்றது ரூட் வேர்ட், ரூட் வேர்டை எழுதியாச்சு. டூன்றது பொசிஷன் ஆஃப் அ டபுள் பாண்டு, அதை எழுதியாச்சு. அடுத்து இஎன்இன்னு எழுதியிருக்கோம், இதுதான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா ப்ரைமரி சஃபிக்ஸ்ன்னு சொல்கிறேன். இந்த லாஸ்ட் லெட்டர் இஎஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஏஎல் சேர்த்தணும், அதனுடைய பொசிஷன் பார்த்து தான் சேர்த்தணும். இங்கே ஒன்றுன்னு இருக்குது, ஒன்றுன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதனால் அப்படியே நான் என்ன பண்ணலாம், ஏஎல் போட்டுக்கலாம். ஸோ ப்ரொப் டு இன் ஆல், நல்லா புரிஞ்சுக்கணும், இன் ஏல் ஏல்னு முடியணும், ஆல்னு முடியக்கூடாது, ஏஎல் இது. ஸோ ஏஎல்னு முடியணும், இதுதான் என்னென்னு சொல்கிறோம், செகண்டரி சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது குரோட்டனால்டிகைடு பார்க்கலாம், குரோட்டான் ஆல்டிகைடு, குரோட்டான் ஆல்டிகைடு. இதில் பாருங்கள் ஃபங்க்ஷனல் குரூப் சிஹெச்ஓ. ஸோ நம்பர் ஒன் நீங்கள் தான் கொடுக்கணும், இது நம்பர் டூ, இது நம்பர் த்ரீ, இது நம்பர் ஃபோர். ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், மொத்தம் நாலு கார்பன் இருக்குது. ஸோ பியூட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடணும், பியூட். இங்கே டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இஎன்இ, இது ரெண்டாவது கார்பனில் இருக்குது. ஸோ பியூட் டூ இஎன்இ எழுதணும், லாஸ்ட் லெட்டர் இ எடுத்துகிட்டு அதுக்கு வேலை நம்ம என்ன போட்டுக்கலாம், ஏஎல். இந்த ஒன் வரதுனால அந்த நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த நாலும் ரொம்ப ஈஸி தான். அடுத்து அஞ்சாவது தான் நம்ம பார்க்க போகிறது, கிளிசரால்டிகைடு. கிளிசரால்டிகைடு இதுவும் ஈஸி தான், நம்பர்ஸ் எப்படி கொடுக்கணும், இங்கே ஓகேச்சுன்றது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், ஆல்டிகைடும் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ஆனால் அது ரெண்டும் வரும்போது ஆல்டிகைடு என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனல் குரூப்பாகவும் ஓகேச்சை வந்து பிரான்ச்சாகவும் கன்சிடர் பண்ணணும். இது பேர் ஃபங்க்ஷனல் குரூப், இது பேர் பிரான்ச், நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேச் அப்படின்றது ஒரு பிரான்ச்சாக தான் கன்சிடர் பண்ணணும், ஏன்னா ப்ரையாரிட்டி ஆர்டர், அதை மனசில் வச்சுட்டு தான் நீங்கள் நேம் வைக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியணும் ப்ரையாரிட்டி ஆர்டர் லெவன்த்துலேயே இருக்குது, நம்ம படிச்சிருக்கோம். இது ஒன் கொடுப்பீங்க, இது டூ, இது த்ரீ, இது சாரி த்ரீ கார்பன் தான் இருக்குது. ஸோ ரெண்டாவது கார்பனில் ஒரு ஓகேச் இருக்குது, மூணாவது கார்பனில் ஒரு ஓகேச் இருக்குது, ரெண்டு இடத்துல இருக்குது. ஸோ இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ரிஃபிக்ஸ் இதை ரெண்டாவது பொசிஷன்லேயும் மூணாவது பொசிஷன்லேயும் ரெண்டு விதமான ஓகேச் இருக்குது. ஓகேச் என்னன்னு சொல்லணும், ப்ரிஃபிக்ஸில் எழுதும் போது எப்போவுமே ஹைட்ராக்சின்னு சொல்லணும். இதே சஃபிக்ஸில் வந்துச்சுன்னா ஓஎல்னு முடியும். ஸோ டூ கமா த்ரீ டை ஹைட்ராக்சி. இப்போ நான் பிரான்ச்சை முடிச்சிட்டேன், இப்போ மெயின் கார்பன் த்ரீ கார்பன் இருக்குது. ஸோ ப்ரொப்பு ஏஎன்இ எழுதுவீங்க, லாஸ்ட் லெட்டர் எடுத்துகிட்டு ஏஎல் போடணும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சது. ரொம்ப ஈஸியானது தான் இந்த நேம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது காம்பவுண்ட் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம். இதில் பாருங்கள் பென்சின் ரிங்கில் நான் கொண்டு வந்துட்டேன், பென்சால்டிகைட். இதுக்கு உடைய காமன் நேம் பென்சால்டிகைட். இதில் எப்படி நேம் சொல்கிறதுனா, ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, அரோமேட்டிக் பார்ட், இதுக்கு பேர் அரோமேட்டிக் பார்ட்டுன்னு சொல்லணும். அதே மாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் அலிஃபாட்டிக் பார்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ அரோமேட்டிக் பார்ட்டும் அலிஃபாட்டிக் பார்ட்டும் தனியாக பிரிச்சுக்கோங்க. அரோமேட்டிக் பார்ட் அப்படின்றது இங்கே ஒரு பிரான்ச்சை நம்ம பார்க்குறோம், அதனால் அதை ப்ரிஃபிக்ஸில் எழுதுகிறேன். ஸோ அதனோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபினாயில். எப்போல்லாம் பென்சின்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துடுறீங்களோ மீதி இருக்கிறதுக்கு பேர் ஃபினைல் சொல்லணும். பென்சின்னா C6H6, ஃபினைல்னா C6H5 அப்படின்னு அர்த்தம். ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டேன், அதான் ஃபினைல். இப்போ லெஃப்ட் சைடு முடிச்சிட்டேன், அரோமேட்டிக் பார்ட்டை முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து அலிஃபாட்டிக் பார்ட் எழுதணும். ஸோ அலிஃபாட்டிக் பார்ட்டுக்கு பேர் வைக்கும் போது இப்போ கார்பன் எவ்வளோ இருக்குது, இதில் ஒரு கார்பன் தான் இருக்குது. ஸோ ஒரு கார்பன் இருக்கிறதுனால மீத் எழுதுவீங்க, மீத்தேன்னு எழுதணும். அந்த லாஸ்ட் லெட்டர் ஏஎன்இ எடுத்துகிட்டு ஏஎல் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. ஸோ மெத்தனேல், ஃபினைல் மெத்தனேல் அப்படின்றது தான் இதனோட ஐயப்பாக் நேம். இது ஈஸியாக புரியும் உங்களுக்கு. அடுத்து காம்பவுண்ட் நம்பர் செவன் போயிடலாம். இப்போ கீட்டோனுக்கு நேம் வைக்கலாம், ரெண்டு சிஹெச்3 இருக்குது. ஸோ டைமெத்தில் கீட்டோன் அப்படின்றது காமன் நேம், நம்ம ஐயப்பாக் நேம் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். நீங்கள் நம்பர் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கே ஒன், இங்கே டூ, இங்கே த்ரீ.
ஸோ இல்லை இங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் இந்த சிஓவுக்கு நம்பர் டூ தான் வரும், த்ரீ கார்பன் இருக்குது. ஸோ ப்ரொப் அப்படின்றத ரூட் வேர்ட் அதை ஃபஸ்ட் எழுதிடுவோம். ஏஎன்இ சொன்னேன், ப்ரொப்பேன். சிஓ இருக்கிறதுனால லாஸ்ட் லெட்டர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சேர்த்த வேண்டியது என்ன அப்படின்னா ஓஎன்இ. ஸோ என்ன பேர் சொல்லணும், ப்ரொப்பனோன். பொஷன் சொல்லணும், அப்போ டூ ப்ரொப்பனோன், இல்லை ப்ரொப் டூ ஒன் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் டூ ப்ரொப்பனோன், இதை வந்து காமனாக ப்ரொப்பனோன் தான் சொல்லுவாங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். அடுத்ததான் காம்பவுண்ட் நம்பர் எயிட் போயிடுவோம். இதுக்கு பேர் மெசிட்டல் ஆக்சைடுன்னு ஒரு நேம் இருக்குது. இதில் சிஓவும் ஃபங்க்ஷனல் குரூப் தான், டபுள் பாண்டும் ஃபங்க்ஷனல் குரூப் தான். ஆனால் சிஓவுக்கு தான் நம்பர் லிஸ்ட் நம்பர் வரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், நம்பர் இங்கே கொடுக்குறேன். ஒன் இது ரெண்டாவது கார்பன், இது மூணாவது கார்பன், இது நாலாவது கார்பன், இது அஞ்சாவது கார்பன். இப்போ பாருங்கள் ஃபோர்த்து கார்பனில் ஒரு பிரான்ச் இருக்குது, சிஹெச் த்ரீன்ற பிரான்ச். ஸோ மெத்தில் பிரான்ச் இருக்குது, அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பிரான்ச்சை சொல்லிடணும். ஃபோர் மெத்தைல் பிரான்ச் முடிச்சிட்டா, இப்போ இது கீழே இருக்கிற பிரான்ச்சை முடிச்சிட்டேன். இப்போ இல்லை லாங் செயின் என்ன இருக்குன்னு பாருங்கள். லாங் செயினில் ஃபைவ் கார்பன் இருக்குது. ஃபைவ் இருந்ததுனால் என்ன சொல்லுவீங்க, பென்ட்டு சொல்லுவீங்களா. ஸோ ஃபைவ் கார்பன் இருக்கிறதுனால பென்ட் எழுதிக்கலாம், பென்ட். இங்கே டபுள் பாண்டும் இருக்குது, ஃபங்க்ஷனல் குரூப் சிஓவும் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், பென்ட்டோட நிறுத்திக்கிறேன். அதான் ரூட் வேர்டு. இப்போ ரூட் வேர்டு எழுதியாச்சு. அடுத்தது பொசிஷன் ஆஃப் டபுள் பாண்ட் த்ரீயில் இருக்குது. ஸோ த்ரீ இங்கே பாருங்கள், இஎன்இ எழுதணும். அந்த இ எழுதக்கூடாது, ஏன் அப்படின்னா லாஸ்ட் லெட்டர் அந்த இ எடுத்துகிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது ஓஎன்இ சேர்த்த போகிறோம். ஸோ ஓஎன்இடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்குது. அப்போ டூ ஒன் அப்படின்னு எழுதணும். ஸோ இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, ப்ரிஃபிக்ஸ் அப்படின்றது ஃபோர் மெத்தில். இப்போ ரூட் வேர்டை என்ன சொல்கிறோம் அப்படின்னா பென்ட்டுன்னு சொல்கிறோம். இதுதான் ரூட் வேர்டு. பக்கத்தில் இருக்கிற இஎன் அப்படின்றது ப்ரைமரி சஃபிக்ஸ், ஓஎன்இ அப்படின்றது செகண்டரி சஃபிக்ஸ். ஸோ இது ரொம்ப ஈஸியானது தான். இப்போ நைன்த் ஒன் டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் டிஸ்கஸ் நைன்த் ஒன். C6H5COCH3 இது பார்த்தீங்கன்னா ஃபினைல் பார்ட்டும் இருக்குது, அதே மாதிரி அலிஃபாட்டிக் பார்ட் மெத்திலும் இருக்குது. இப்போ இதுக்கு எப்படி நம்ம பேர் வைக்கிறது, இதுக்கு பேர் வைக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, நான் முன்னே சொன்ன மாதிரியே அரோமேட்டிக் பார்ட்டை ஃபஸ்ட்டு சொல்லிவிடுங்க, இதுக்கு பேர் ஃபினைல் சொல்லலாம், அதுக்கப்புறம் அலிஃபாட்டிக் பார்ட்டுக்கு வரலாம். அப்போ அலிஃபாட்டிக் பார்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கே கார்பன் சிஓவும் இருக்குது, சிஹெச் த்ரீ இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நம்பர் கொடுக்கும் போது இதை ரெண்டாக பிரிச்சுக்கணும், ஃபஸ்ட்டு அலிஃபாட்டிக் தனியாக அரோமேட்டிக் தனியாக. இப்போது அலிஃபாட்டிக்கோட தான் இந்த சிஓவை சேர்த்துறோம், அதனால் இதுக்கு நம்பர் ஒன் கொடுக்குறோம். இந்த கார்பனுக்கு நம்பர் ஒன், இந்த கார்பன் நம்பர் ஒன் சிஓ குரூப் இருக்குல்ல, இதில் தான் ஃபினைல் சேர்ந்துருக்கு. அதனால தான் இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒன் ஃபினைல், ஒனில் ஃபினைல் இருக்குது, அதே மாதிரி ஒனில் பார்த்தீங்கன்னா மெத்தியில் இருக்குது. ஸோ ஒன் ஃபினைல் கரெக்டாக இதை சொல்லணும் அப்படின்னா ஒன் ஃபினைல். வெளியில் பார்க்குறீங்க இந்த சிஓவும் சிஹெச்3 சேர்த்துக்கிறாங்க, சேர்த்துட்டு டோட்டலாக எவ்வளோ கார்பன் இருக்குது, ரெண்டு கார்பன் இருக்கா. ஸோ ரெண்டு கார்பன் இருக்குதுனால என்ன பண்ணுவோம், ஈத் எழுதுவோம், ஈத் ஏன்னு எழுதணும். அந்த லாஸ்ட் லெட்டர் எடுத்துகிட்டு ஓஎன்இ நம்பர் ஒன் போட்டுக்கலாம். ஸோ ஒன் எத்தனோன், இல்லை ஈத்தேன் ஒன் ஒன் அப்படின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதனுடைய காமன் நேம் பார்த்தீங்கன்னா மெத்தைல் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் ஃபினைல் சொல்லிவிட்டு அப்புறம் கீட்டோன்னு சொல்லணும். ஆனால் நம்ம புக்கில் அடிக்கடிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐபாக் நேம் அப்படின்னா இதுதான் அசிட்டோஃபீனோன். அசிட்டோஃபீனோனை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஐபாக் நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்போம். அசிட்டோ அப்படின்றது இந்த சிஹெச் த்ரீ சிஓவை மீன் பண்ணுது, அசிட்டோன்னா. ஃபீனோன் அப்படின்றது எதை மீன் பண்ணுது, C6H5CO. அப்போது இந்த அசிட்டோன்றது CH3CO சொன்னேன், ஃபீனோன்றது C6H5CO சொன்னேன். ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது தான் என்னது சொல்கிறோம் அப்படின்னா CH3COCH5. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த சிஓவை இது கூட சேர்த்தனா அசிட்டோ, இதே சிஓவை C6H5ஓட சேர்த்தனா ஃபீனோன். ரெண்டும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். இதை தான் பின்னு சொல்லி நம்ம புக்கில் கொடுத்துருப்போம், ப்ரிஃபர்டு ஐபாக் நேம் அப்படின்னு அர்த்தம் பின்னுன்னா. இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய நேம், அசிட்டோ ஃபீனோன் அப்படின்றது. அடுத்து காம்பவுண்ட் நம்பர் 10 C6H5COCH5. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபினைல் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் டைஃபினைல் கீட்டோன்னு சொல்லலாம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நான் டிஸ்கஸ் பண்ண வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே. ஆனால் இதனுடைய ப்ரிஃபர்டு ஐபாக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பின்னு சொல்கிறாங்கல்ல, பென்சோஃபீனோன். பென்சோ அப்படின்னும் போது C6H5CO, ஃபீனோன் அப்படின்னு சொன்னாலும் C6H5CO. ஸோ பென்சோஃபீனோன் அப்படின்றது தான் இதனுடைய ப்ரிஃபர்டு ஐபாக் நேம். நம்ம காமன் நேமாக என்ன சொல்லலாம், டைஃபினைல் கீட்டோன்னு சொல்லலாம்.
இல்லை ஐயூபாக் நேம் எனக்கு வேணும் அப்படின்னா டைஃபினைல் அப்படின்றது பிரான்ச்சாக எழுதிக்கோங்க. ஐயூபாக் நேம், இன்னொரு ஐயூபாக் நேம் கூட சொல்லலாம். டைஃபினைல் எழுதியாச்சு, ரெண்டு ஃபினைல் சொல்லிட்டேன், மீதி இருக்கிறது ஒரு சிஓ தான், ஒரே ஒரு கார்பன். அதனால் என்ன பண்ணுறேன், மீத் போட்டுக்கிறேன், ஏஎன்இ போடணும், அந்த இக்கு பதிலாக ஓஎன்இ போட்டுக்கிறேன், மெத்தனோன், மெத்தனோன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் காம்பவுண்ட். இதில் பாருங்கள், சிஓவும் இருக்குது, சிஹெச்ஓவும் இருக்குது, ரெண்டு விதமான ஃபங்க்ஷன் குரூப். ரெண்டுமே இருக்கும்போது எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னா, ஆல்டிகேட்டுக்கு தான் ப்ரியாரிட்டி. ஸோ இதுக்கு தான் நம்பர் ஒன் வரணும், இதுதான் வந்து ஃபங்க்ஷன் குரூப்பாக பார்க்கணும். அப்போ சிஓவை என்னென்னு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பிரான்ச் மாதிரி தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். பிரான்ச்சில் சிஓ வந்துச்சுன்னா அதுக்கு நேம் என்ன சொல்லணும், ஆக்ஸோன்னு சொல்லணும். ஸோ இது ஒன் டூ, இது த்ரீ, இது ஃபோர், இது ஃபைவ். அப்போது நீங்கள் நேம் சொல்லலாமா, ஃபஸ்ட்டு பிரான்ச்சை சொல்லிடலாம், த்ரீ ஆக்ஸோ சொல்லணும், த்ரீ ஆக்ஸோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்ட்டு, ஏன்னா ஃபைவ் கார்பன் இருக்குல்ல, பென்ட்டு. அப்புறம் ஏஎன்இ போடணும், அது லாஸ்ட் லெட்டர் இ எடுத்துடுறீங்க, என்ன சேர்த்தணும், ஏஎல், பென்டனால். ஈஸியானது தான். அடுத்து கார்பன் காம்பவுண்ட் நம்பர் டுவெல் போயிடுவோம். இதில் பார்க்குறீங்க, ஒரு பென்சீனில் ஒரு ஆல்டிகேட் குரூப் இருக்குது, ப்ளஸ் ஒரு ஆசிட் குரூப் இருக்குது. இது ரெண்டுத்தில் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் மோர் ப்ரையாரிட்டி. ஸோ இது அட்டாச்சாக இருக்கிற கார்பனுக்கு ஒன். நீங்கள் படிச்சிருப்பீங்க பென்சின் ரிங்கிலேயோ இல்லை சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர்லேயோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் குரூப் அட்டாச்சாக இருக்கும்போது இந்த பொசிஷனுக்கு தான் ஒன் கொடுக்கணும். இதுக்கு ஒன் கொடுத்தா தப்பு, இதுக்கு ஒன் சொன்னீங்கன்னா தப்பு. ஸோ இதுதான் ஒன். இப்போ டூ இங்கே போகலாம், இல்லைன்னா இந்த சைடு போகலாம். நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய்க்கிறேன், ஏன்னா இதுக்கு லிஸ்ட் நம்பர் வரணும். டூ, இது த்ரீ, இது ஃபோர், இது ஃபைவு, இது சிக்ஸு. ஸோ இப்படி போகிறீங்க. இப்போது சிஹெச்ஓன்றது பிரான்ச்சாக கன்சிடர் பண்ணணும், இது வந்து ஒரு பிரான்ச் மாதிரி தான் பார்க்கணும். பிரான்ச்சில் சிஹெச்ஓ வந்து அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபார்மைல் சொல்லணும். ஸோ ரெண்டாவது இடத்துல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஃபார்மைல் இருக்குது, டூ ஃபார்மைல் சொல்லியாச்சு, ப்ளஸ் மீதி இருக்குது பற்றியா. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஏற்கனவே ஒரு ஐயூபாக் நேம் இருக்குது, அதுக்கு பேர் பென்சோயிக் ஆசிட், பென்சோயிக் ஆசிட். ஸோ டூ ஃபார்மைல் பென்சோயிக் ஆசிட் அப்படின்றது அதனுடைய ஐயூபாக் நேம். அடுத்ததான் நம்ம இப்போ கடைசி ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டோம். நம்ம புக்கில் கொடுத்துனுங்கிறபடி நான் ஆர்டராக சொல்லிட்டு வரேன், இதை பார்ப்போம். இதுக்கும் அதே மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கணும். எங்கேருந்து நம்பர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, சிஓன்றத கார்பன், இந்த சிஓ இருக்குல்ல, இதுக்கு தான் நம்பர் ஒன் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துக்கு நம்பர் ஒன் கொடுக்குறேன், இது நம்பர் டூ, இது நம்பர் த்ரீ. நீங்கள் அப்படியும் வரலாம், ஆனால் இப்படி வந்தால் தான் இந்த பிரான்ச்சுக்கு லிஸ்ட் நம்பர் வரும். ஸோ இதுதான் பிரான்ச், சிஹெச் த்ரீன்றது தான் இந்த இடத்துல பிரான்ச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பிரான்ச்சுக்கு தான் நேம் நம்ம என்ன பண்ணணும், நேம் வைக்கணும். ஸோ த்ரீயில் என்ன இருக்குது, மெத்தியில் இருக்குது. ஸோ த்ரீ மெத்தியில் முடிச்சிட்டோம், பிரான்ச்சை முடிச்சிட்டோம். பிரான்ச்சுன்றது தான் இது பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லணும், ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா இதை என்ன சொல்லுவாங்கன்னா சைக்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் சைக்ளோன்ற டேர்மை யூஸ் பண்ண போகிறீங்க. இதைத்தான் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இதை முடிச்சுட்டு ரூட் வேர்டு போகிறோம். ரூட் வேர்டு, இந்த ரிங்கில் எத்தனை கார்பன் இருக்குது, ஒன் டூ த்ரீ ஃபோரு ஃபைவ் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், பென்ட்டுன்னு எழுதணும் ரிங்குக்குள்ளே. ஸோ பென்ட் எழுதிக்கலாம். இதை முடிச்சுட்டு கொஷன், இப்போ ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, அதே மாதிரி நாலாவது இடத்துல ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அதை இப்போ நம்ம மென்ஷன் பண்ணுறேன், டூ கமா ஃபோர் டபுள் பாண்டுன்னா என்ன பண்ணணும், இஎன்இ போடணும், அந்த லாஸ்ட் லெட்டரை நான் விட்டுறணும். உங்களுக்கு இன்னொன்று விஷயம், ரெண்டு டைம் இருக்கு இல்லையா டபுள் பாண்டு, அப்போ நம்ம என்ன செய்யணும், டைன்ற வார்டையும் சேர்த்துக்கணும், டை ஈன், ஈன் போடுவீங்க, அந்த லாஸ்ட் லெட்டரை இ எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இப்போ என்னென்ன நான் சேர்த்த போகிறேன் அப்படின்னா ஒன் சேர்த்த போகிறேன், அதனுடைய பொசிஷன் ஒன், அதனால் ஒன் ஒன். ஸோ பென்ட்ன்றது ரூட் வேர்ட், டையீன் இஎன் அப்படின்றது ப்ரைமரி சஃபிக்ஸ், ஓஎன்இ அப்படின்றது செகண்டரி சஃபிக்ஸ். ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. யூ வில் கெட் மோர் வீடியோஸ். கிவ் லைக் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.